வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலில் வேலைவாய்ப்பு சம்மந்தமான பல தகவல் அப்டேட் பண்ணியிருக்கோம். அதே பார்த்தீங்கன்னா, ஐந்தாம் வகுப்பு முடித்தவர்களேருந்து பிஹெச்டி முடித்தவர்கள் வரைக்கும் எங்கெங்கே என்னென்ன வேலை கிடைக்கும், அதை சம்மந்தமான எங்கெங்கே வந்து இன்ட்ரி வைக்க போகிறாங்க, நேர்முக தேர்வு என்ன, அதேமாதிரி அரசு சம்மந்தமாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து எப்போ கண்டக்ட் பண்ண போகிறாங்க, என்னென்ன துறையில் வந்து என்னென்ன தேர்வு கண்டக்ட் பண்ண போகிறாங்க, அதை பற்றிய தகவல் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் பிஹெச்டி முடித்தவர்களுக்கு மத்திய அரசு வேலை, அதாவது பார்த்தீங்கன்னா பிஹெச்டி படித்து முடித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு சார்பாக வேலை வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் வந்து எங்கே வந்து நம்ம பூர்த்தி செய்ய வேண்டும், விண்ணப்பம் வந்து எங்கே கிடைக்கும், அதை பற்றிய தகவல் தான் அதில் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஹெச்டி முடித்தவங்க யாராக இருந்தீங்க அப்படின்னா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி வந்து ஃபில் பண்ணணும், அதே மாதிரி எங்கே அந்த ஃபார்ம் வந்து கிடைக்கும், என்ன வேலை, என்னோட சம்பளம், அதை விண்ணப்பம் வந்து பூர்த்தி செய்யக்கூடிய கடைசி நாள் எப்போ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது எப்படி கண்டக்ட் பண்ண போகிறாங்க, அதாவது நேர்முக தேர்வா இல்லை வந்து எக்ஸாம் எழுத்து தேர்வு, அது மாதிரி என்ன முறையான தேர்வுகளை வந்து நடத்த போகிறாங்க, அதை பற்றிய கூடுதல் தகவல் தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்குறோம். வீடியோக்குள்ளே போகிறது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தாப்பில் அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மத்திய அரசுக்கு உட்பட்ட இந்திய தொழில்நுட்பம் கழகத்தின் காலியாக உள்ள உதவி பேராசிரியர்கள் மற்றும் இணை பேராசிரியர்கள் பணியிடங்களை நிரப்புவதற்காக ஆசிரியர்கள் தேடும் பணியில் விண்ணப்பங்கள் பெறப்படுகின்றன. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஐஐ தான், இந்திய தொழில்நுட்பம் கழகம்னா பார்த்தீங்கன்னா ஐஐடி இருக்குது பார்த்தீங்களா, ஐஐடி ஆஃப் மெட்ராஸ் அங்கே தான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உதவி பேராசிரியர் மற்றும் இணை பேராசிரியர்களுக்கு வந்து பதவிகளுக்கான ஆசிரியர் தேடும் பணி வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கான விண்ணப்பம் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கு பண்ணி விட்டுருக்காங்க. அதில் வந்து நீங்கள் பிஹெச்டி முடித்தவர்களாக இருந்தீங்க அப்படின்னா வந்து அது உங்களுடைய துறையில் வந்து ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அனுப்பலாம். அனுப்புனீங்க அப்படின்னா வந்து அதுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நேர்முக தேர்வு கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கன்ஃபார்மாக கொடுப்பாங்க. இந்திய தொழில்நுட்ப கழகம் சென்னை மத்திய அரசு சார்பாக இயங்கி வரும் ஐஐடி மெட்ராஸ் உதவி பேராசிரியர் இணை பேராசிரியர்கள் கிரேடு 1 மற்றும் கிரேடு 2 முறைப்படி தேர்ந்தெடுக்கிறார். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டைப்பில் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அது என்ன கேட்டிங்கன்னா சேலரி வந்து பேஸ் பண்ணி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க டீச்சர்ஸோடைய குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேடு 1 மற்றும் கிரேடு 2 இரண்டு முறையை பயன்படுத்தி தேர்வு நடைபெறுகிறது. இதை தேர்ந்தெடுக்கப்படுகிறதுடைய ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிரேடு 1 கிரேடு 2, அது கிரேடு 1 வந்து யாரெல்லாம் எலிஜிபிள், கிரேடு 2 வந்து யாரெல்லாம் எலிஜிபிள்னு சொல்லி பார்க்கலாம். கிரேடு 1 வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்டி படிப்பில் குறைந்தது 3 வருடம் பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். அதாவது பார்த்தீங்கன்னா பிஹெச்டியில் வந்து நீங்கள் 3 வருஷம் வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வேண்டும். அதே கிரேடு 2 போனாலும் பார்த்தீங்கன்னா கிரேடு 2 துறை சார்ந்த பிரிவில் பிஹெச்டி அதிகபட்சம் 3 வருட பணி அனுபவம் பெற்றிருப்பவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து குறைந்தது 3 வருடம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும். அப்படி இருந்தால் தான் வந்து நீங்கள் விண்ணப்பிக்க முடியும், இல்லைன்னா வந்து அதுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஃப்ரெஷ்ஷராக நீங்கள் வந்து பிஹெச்டி இப்போ தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணி வேஸ்ட்டேன்னு கேட்டிங்கன்னா குறைந்தது வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அதனால் நீங்கள் பணியில் வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷம் வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இணை பேராசிரியர் பதவிக்கு 6 வருடம் பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். அதாவது பார்த்தீங்கன்னா இணை பேராசிரியர் பதவி பார்த்தீங்கன்னா 6 வருடம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இதற்கான வயது வரம்பு 30 வயதிற்கு உட்பட்டிருக்க வேண்டும். அதாவது 30 வயதிற்கு கீழே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான் வந்து இந்த பணிக்கு வந்து தேர்வு செய்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் 30 வயதுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா அவங்களும் இதற்கு விண்ணப்பிக்க தேவையில்லை. 30 வயதுக்கு உட்பட்ட பிஹெச்டி முடித்தவங்க இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பம் பூர்த்தி செய்து அனுப்பலாம். விதிமுறைப்படி குறிப்பிட்ட பிரிவினருக்கு வயது வரம்பில் முன்னுரிமை வழங்கப்படும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த கேஷ் வைஸும் உரிமைகள் வழங்கப்படும் பார்த்தீங்களா, அந்த உரிமைகளும் பின்பற்றப்படும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து சேஞ்ச் ஆகும் சொல்லியிருக்காங்க. அது குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டும்தான் அது வந்து அந்த ஏஜ் லிமிட் வந்து மாறும். 35 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 அந்த மாதிரி 37 அந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. இதற்கான தேர்வு என்ன முறையில் பார்த்தீங்கன்னா, 1 எழுத்து தேர்வு கண்டக்ட் பண்ணுறாங்க, ரிட்டன் எக்ஸாமு, நேர்முக தேர்வு, சான்றிதழ் சரிபார்த்தல், அதான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எக்ஸாம் எழுதணும். எக்ஸாம் எழுதிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரக்ட் இன்டர்வியூ இருக்குது. அந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான உதவி பேராசிரியர் மற்றும் இணை பேராசிரியர் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரிட்டன் எக்ஸாம் தேர்வு எழுத்து தேர்வு வந்து கன்ஃபார்ம் பாஸ் ஆகணும். அதுக்கப்புறம் நேர்முக தேர்வு அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போனதுக்கப்புறம் நேர்முக தேர்வில் வந்து கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து அந்த தேவையான தகுதியான ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக என்ன கேட்டிங்கன்னா அதில் வந்து நீங்கள் பேராசிரியர்களை பணி சேர்வதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேலரி இருக்கணும் அப்படின்றதான் நம்ம எல்லோரும் எதிர்பார்க்குறது. உதவி பேராசிரியர்களுக்கு ரூபாய் 70,900 ஊதியமாக வழங்கப்படுவதாகவும் இணை பேராசிரியர்களுக்கு 115,000 ரூபாய் ஊதியமாக வழங்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுது. அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய்க்கு மேலே வந்து சம்பளம் தரா சொல்லியிருக்காங்க. அதனால் இதை வந்து நீங்கள் பிஹெச்டி முடித்து நீங்கள் 3 வருடம் அனுபவம் உள்ள ஆசிரியர்களாக இருந்தால் இதுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பித்தீர்கள் அப்படின்னா வந்து உங்களுக்கு மத்திய அரசில் வந்துன்னா 1,00,000 ரூபாய் வந்து சம்பளத்தில் வந்து நமக்கு வேலை வாங்குவதற்கு வாய்ப்புகள் உள்ளன.
அதை வந்து நீங்கள் வந்து ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி எங்கேயே அனுப்புன்னு கேட்டிங்கன்னா, டீன் அட்மினிஸ்ட்ரேஷன், ஐஐடி மெட்ராஸ், சென்னை 636 என்ற அஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டும். ஐஐடி மெட்ராஸ் தகுதியான ஆசிரியர்களை தேர்வு செய்து அதற்கான ஊதியத்தையும் வழங்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்மளுடைய ஃபார்மும் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணிவிட்டு அதில் வந்து என்னென்ன கேட்டுக்காங்களோ, உங்களோட பேர், எஜுகேஷன், குவாலிஃபிகேஷன், அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி இந்த அட்ரஸ் கண்டுபிடிங்க. அப்போனா அவங்க வந்து கால் ஃபார் பண்ணி நமக்கு வந்து எக்ஸாம் கொடுப்பாங்க, ரிட்டன் எக்ஸாம் ஹால் டிக்கெட் கொடுப்பாங்க. ரிட்டன் எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேர்முகத் தேர்வு நடைபெறும். அதில் நம்ம செலக்ட் ஆகிட்ட அப்படின்னா வந்து கன்ஃபார்மாக நம்ம ஐஐடி ஆஃப் மெட்ராஸ் வந்து நம்ம பேராசிரியராக வேலை செய்வதற்கு வாய்ப்புகள் வழங்கப்படும். அதே மாதிரி இந்த மாதிரி எக்ஸாமுக்கு வந்து நம்ம விண்ணப்பங்கள் வந்து அனுப்பக்கூடிய லாஸ்ட் டேட் என்ன பார்த்திங்கன்னா, 14 June 2019. அதாவது 14 June 2019 வந்து நம்மளுடைய விண்ணப்பத்தை வந்து அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிடணும். அப்படி பண்ணிட்டா அப்படின்னா வந்து நமக்கு அவங்க நமக்கு எலிஜிபிளாக இருக்கும். அப்படின்னா அவங்க செலக்ட் பண்ணி அவங்க வந்து நமக்கு கால் ஃபார் பண்ணுவாங்க. கால் லெட்டர் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் டேரெக்டாக எக்ஸாம் எழுதி டேரக்ட் இன்டர்வியூ அட்டம் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வேலை வந்து கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், ஒரு யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்க, பிஹெச்டி முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன காலேஜில் ஒர்க் பண்ணிப்பாங்க, 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்லோட் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது, அதாவது நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, அதை படிப்பு சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு வேண்டும் அப்படின்னா வந்து அனுப்புங்க, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் அதுக்கு சம்மந்தமான வந்து ரெக்ரூட்மெண்ட்டிங்க விடுறாங்க அப்படின்னா எந்த ஊரில் வந்து கிடைக்குது அப்படின்ற மாதிரி நாங்கள் வீடியோ எடுத்து கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். நன்றி.